ஹாய் வியூவர்ஸ், நம்ம வந்து இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது டாப் 10 இன்வென்ஷன் இன் இந்தியா, அதாவது சிறந்த 10 கண்டுபிடிப்புகள் இந்தியாவில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் அது ஏன் இப்போ வரைக்கும் வெளியில் வரல, அதாவது ரொம்ப முக்கியமான இதில் இருக்கிறது, ஏன் இப்போ வெளியில் வரல, அதுக்கு உள்ள பின்னால் உள்ள அரசியல்லாம் நம்ம வந்து அப்புறமா பார்ப்போம். இதோட கண்டுபிடிப்புகளோட பயன்கள் உங்களுக்கு தெரிஞ்சுட்டால் நீங்களே வெளியில் கொண்டு வந்துடலாம். அதாவது இவ்வளோ இது இந்த கரண்ட் சுச்சுவேஷன்ஸில் நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னாலே பாதி பிரச்சனைகளை வந்து தீர்க்க முடியும். அதில் வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்பில் இருக்கிறது வந்து தண்ணி தான் முதல்ல நான் எல்லாத்துக்கும் தேவை. அந்த தண்ணி நிறைய இடத்துல நம்ம இந்தியாவிலே இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்கோம். நம்ம தமிழ்நாட்டிலே காவேரி காண்டி நம்ம வந்து அவங்கள்ட்ட சண்டை போட்டுட்டு தான் இருக்கோம். ஆனால் வந்து இதுக்கு வந்து ஒரு இன்வென்ஷன் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்ன, வாட்டர் பியூரிஃபிகேஷன் அட்டே நானோ ஸ்கேல் லெவல், ஃபஸ்ட்டு அந்த இன்வென்ஷனோட பேர். 2015 சூரிய சாஸ்திரி போஸ், அவங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இன்ஜினியரிங், அதில் இருக்கிறவங்க அவங்க தான் இதை கண்டுபிடிச்சது. இன்வென்டட் வாட்டர் பியூரிஃபை சிஸ்டம். எப்படி வாட்டர் பியூரிஃபைனா, நானோ ஸ்கேல் லெவல். நானோ ஸ்கேல் லெவல்னால் 10^-9 இன்ஜினியரிங் டைமில் சொல்லுவோம், இன்ஜினியரிங் டைமில் 10^-9 சொல்லுவோம். அதாவது நம்மளோட ஸ்கின்னை வந்து 10^-9 அளவில் நம்மளை வந்து ஸ்கின் அந்த இதில் தான் இருக்கும், அந்தளவுக்கு அக்யூரேட்டாக ப்யூரிஃபை பண்ணுது. அதாவது நம்ம ஸ்வெட் எப்படி வெளியில் வருது நம்ம மெட்டபாலிசம்லேருந்து, அதே மாதிரி நம்ம வாட்டரை வந்து நானோ ஸ்கேல் லெவலில் ப்யூரிஃபை பண்ணுற ஒரு இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஃபில்டர் வந்து 2 பாலிமர்ஸை யூஸ் பண்ணி, அதாவது என்னென்னா சில்வர் குவாலிட்டிஸ் ஆஃப் சில்வர் அண்ட் டைட்டானியம் டை ஆக்சைடு அண்டு கார்பன் நானோ டியூப்ஸ், எல்லாமே நானோ டியூப்ஸு, நானோ கார்பன் நானோ டியூப்ஸ் அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க நிறைய இடத்துல. இது என்னென்னா நிறையா நம்ம என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம போர்ஸ் வந்து, அதாவது அதில் இருக்க வந்து போர்ஸ் வந்து பாக்டீரியாவை வந்து ஃபில்டர் பண்ணுது. சில்வர் டைட்டானியம் கார்பன் வந்து மிக்சர், அதை வந்து பாக்டீரியாவை ஃபில்டர் பண்ணி அதை வந்து அதை வந்து டிஸ்போஸ் பண்ணிடுது. அதுக்கப்புறம் சோலார் வாட்டர் பியூரிஃபை 2 இடத்துல இருக்கிறது. இதுவும் அதே சோலாரில் வச்சு வாட்டர் பியூரிஃபை, எல்லாம் கரண்ட் கொடுக்காமல் சோலார் மூலியமாகவே எப்படி வாட்டர் ப்யூரிஃபை பண்ணலாம் அப்படின்றத பற்றி 2 இடத்துல இருக்குது. தண்ணியை பற்றி தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறது நானோ ஸ்கேல் லெவலில், 2 இடத்துல இருக்கிறது சோலார் வாட்டர் ப்யூரிஃபை, 3 இடத்துல நான் ஹசார்டஸ் ஸ்டெயின் சயின்டிஸ்ட். அது வந்து அப்படின்னா, அதாவது நம்ம கெமிக்கல் வந்து நிறைய இப்போ ஹசார்ட்ஸ் எப்படி சைடு எஃபெக்ட் இல்லாமல் இல்லை, இப்போ தொடர்ச்சியாக மாத்திரை எடுத்துகிட்டு இருக்கவங்கள பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து நிறையா ஸ்லோ பாய்சன் மாதிரி நமக்கு வந்து சைட் எஃபெக்ட்ஸ் ஆகுது. அப்படி எந்த ஒரு எஃபெக்டும் இல்லாமல் நான் ஹசார்டஸ் ஸ்டெயின் சயின்டிஸ்ட்னால் அவங்க வந்து இதே மாதிரி எந்த ஒரு பின்விளைவும் இல்லாமல் நமக்கு வந்து ஒரு நோய் குணமாகறோம் அப்படின்றதில் வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து அதனால தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஃபாத்திமா பென்சில் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்க தான் டெவலப் பண்ணியிருக்காங்க இதை. அதுக்கப்புறம் நான் இன்வெஸிவ் ஹார்ட் கண்டிஷன் டிடெக்டர், நம்ம 4 இடத்துல இருக்கிறது வந்து இதான், நான் இன்வெஸிவ் ஹார்ட் கண்டிஷன் டிடெக்டர். நம்மளோட ஹார்ட் வந்து இப்போ இந்த கண்டிஷன் இருக்குது, நம்மளோட அதுக்குள்ளே வந்து ஒரு டிடெக்டர் பொருத்திடுவாங்க. அவங்க யார் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா எஸ் அசோகன், இவர் ப்ரொஃபஸர் ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்டு அப்ளைடு ஃபிசிக்ஸ். அதாவது இவங்க வந்து என்னென்னா, இந்த டிடெக்டர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நமக்கு வந்து உள்ள ஏதாவது பிளட் ஃப்ளோவில் வந்து ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு, இல்லை ஸ்ட்ரோக் வர மாதிரி இருந்தால் இது டிடெக்ட் பண்ணிடும் முதலே. அப்போ வந்து நம்ம அதுக்கு வந்து முன்னக்கூட்டியே வந்து அதுக்கு வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம்னா எந்த ஒரு பாதிப்பு வராது. நம்ம ஹார்ட்டில் தான் இப்போ எல்லாத்துக்கும் நிறைய கார்டியாலஜிஸ்ட், இந்தியா தான் நம்பர் 1 இருக்குது. அதை பற்றி வேணால் இன்னொரு வீடியோவில் தனியாக போஸ்ட் பண்ணுறேன். அதாவது இந்த ஹார்ட் டிசீஸ் இருக்கிறத வந்து நம்ம வர்றதுக்கு முன்னக்கூட்டியே கண்டுபிடிச்சி அதை வந்து ப்ரிவெண்ட் பண்ணலாம். அதுக்காண்டி தான் இந்த டிடெக்டரை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா இந்த இதிலே பார்ப்பீங்க, ஹார்ட்ஸ் லங்ஸு ஃபைபர் பிராக் கிரேட்டிங் ஹார்ட் பீட் டிவைஸ், இது ஹார்ட்டோட அந்த பீட் முதல் கொண்டு எவ்வளோதுங்கிறத கால்குலேட் பண்ணி வச்சிடும். ஆப்டிக்கல் ஃபைபர் சென்சார் வந்து இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அதில் வைக்கிறதுனால. அதுக்கப்புறம் உள்ள கண்டுபிடிப்பு பார்த்திங்கன்னா வேக்சின் காம்பாக்ட் ஹெப்பிடேட் சி, இதாவது நம்ம வந்து நிறையா மெடிக்கலில் மாத்திரை வாங்கும்போது பார்த்துருப்பீங்க, இன்க்ளூடு ஹச் ட்ரக்ஸ்ன்னு ஸ்கெடியூல் ஹச் ட்ரக்ஸ்ன்னு ஒரு பாக்ஸ் போட்டு காட்டியிருப்பாங்க. அது வந்து நம்ம டாக்டர் வந்து மாத்திரை சீட்டில் எழுதி கொடுக்கலன்னா மெடிக்கலில் தரமாட்டாங்க. அப்படி தான் அதிலே அந்த மாத்திரைக்கு பின்னாடியே அப்படியே தான் இருக்கும். இதில் வந்து அது லிவர் கெட்டு போகிறது, அது வந்து மேக்ஸிமம் ஏதாவது ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து
லிவர் டேமேஜ் பண்ணுறது. ஏன்னா நம்ம அதிகமாக மாத்திரை சாப்பிட்றதையும் வந்து லிவர் டேமேஜ் ஆகலாம் செய்யும், ட்ரக்ஸ் அதிகமாக எடுத்துருது, அதை குடிச்சு குடிச்சு லிவர் கெட்டு போயிடுச்சுன்னு சொல்லுவாங்களா, அது என்ன ட்ரக்ஸு? அது மாதிரி தான் இதுவும், மாத்திரைகள் அதிகமாக எடுத்துருந்தா லிவர், அதாவது எடுத்து அவங்கன்ற சூழ்நிலையில் இருக்கிறவங்க வந்து மாத்திரை எடுத்துருப்பாங்க, அவங்களுக்கு வந்து லிவர் வந்து சீக்கிரத்தில் கெட்டு போயிருக்கும். அப்படி கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு நல்ல வேக்சின் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க நம்ம இந்தியாவிலேருந்தே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் டியூன்டு மலேரியா டிடெக்டர். மலேரியா ரொம்ப ஸ்ப்ரெட் ஆன சமயத்தில் டாக்டர் சாய் சிவா சௌத்ரிங்கிறவர் வந்து, அவர் இன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்டல் தான், இவங்களும் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா மலேரியா வைரஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு ஃபோன், அதாவது டியூன்டு டிடெக்டர், அதை ஒரு டிடெக்டர் வச்சு கண்டுபிடிச்சிடலாம்ன்ற மாதிரியே கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்புறம் ரிபோலன்ட்ரி கேன்சர் மாலிகுல் இன்குபேட்டர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிபோலன்ட்ரி கேன்சர் மாலிக்யூல் இன்குபேட்டர், இதில் வந்து 2012 கண்டுபிடிச்சிருக்காங்க சதீஷ் ஸ்ரீராம். இது என்னென்னா முழுமையாக அந்த இன்குபேட்டரில் வந்து அந்த மியூட்டன்ட்டு அதாவது ஜீனில் வந்து மியூட்டன்ட்னா அதாவது ஜீனில் வந்து குறைபாடானதுனால கேன்சர் வர்றவங்களுக்கு வந்து இவர் வந்து அந்த மியூட்டன்ட், அதாவது ஜீனில் வந்து குறைபாடு இருக்கிறத வந்து சரி செஞ்சு கேன்சர் இல்லாமல் பண்ணிடுவாங்க, அதாவது கேன்சர் செல்லில் வந்து ஃபுல்லாகவே கொண்டுருவோம் அவர் கண்டுபிடிக்கிறதுனால, திருப்பி அந்த இது அந்த ஜீன் வந்து சீராயிரும் அப்படின்றத பற்றி இவர் ஒன்று கண்டுபிடிச்சிருந்தார். ஆனால் இது இப்போ வரைக்கும் நல்ல வெளியிலேயே வரலை, அதுக்கு என்னதுன்னு நமக்கு சரியாக சொல்ல தெரியாது, பாலிடிக்ஸ் ஏதோ உள்ள இன்வால்வ் ஆகிருக்கு. ஆனால் இது வந்து நல்ல ஒரு கண்டுபிடிப்பு, நிறைய கேன்சர் பேஷண்ட் வந்து இப்போ வேர்ல்டு ஃபுல்லாக இருக்காங்க. ஆன்டி கேன்சர் ட்ரக்கு கொடுத்தா கூட இதுக்கு வந்து க்யூர் ஆகாமல் இப்போ இருக்கிறவங்க வந்து இந்த இது பண்ணால் க்யூர் ஆயிரும்னு இவர் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லென்ஸ் டு கிவ் விஷன் கார்ட்ராக்ட் பேஷண்ட்ஸ், அதாவது கண்ணில் வந்து உள்ள கண் பார்வையற்றவங்களுக்கு வந்து இன்டர்லோகல் லென்ஸில் வந்து கார்ட்ராக்டை வந்து பொருத்துவாங்க, அதாவது வெள்ளை கலரில் இருக்கும் கண். நம்ம நிறையா ஐ ஹாஸ்பிட்டல் போனால் வந்து கண்ணில் பூ விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த இதை வந்து இவர் வந்து ஒரு லென்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு, ஆப்ரேஷனே பண்ணாமல் லோ காஸ்ட்டில் இருக்கிறது. ஆனால் அது லோ காஸ்ட்டுங்கிறது உங்களுக்கே தெரியும், நிறைய அரசியல் உள்ளதுனால லோ காஸ்ட்டில் இருக்கிறத வெளியில் கொண்டு வந்துட்டு எல்லோரும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அதை கண்டுபிடிச்சிருப்பாங்க தானுங்க. ஈவன் புவர் பேஷண்ட் இஸ் சக்சீட் ஆஃப்டர் மந்த் ட்ரையல்ஸ் இன் கிரியேட்டிங் த ஃபிலிம் டெட்ரோஃப்ளோரின். ஆனால் இது வந்து இப்போ வரைக்கும் வெளியில் வரல, சரி புவர் பேஷண்ட் முதற்கொண்டு இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க, ஆனால் இப்போ வரைக்கும் கூட வெளில வரல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணணும், இதை ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்களே சர்ச் பண்ணி பாருங்கள் கூகுள்லேயே. அந்தளவுக்கு நிறையா விஷயங்கள் நம்ம கண்டுபிடிச்சாலும் நம்ம கவர்மெண்ட்னால மறைக்கப்பட்டிருக்கு, நம்ம இன்னும் வந்து பேசுகிறதுனால கொஞ்சம் வெளியில் கொண்டு வர ட்ரை பண்ணுவோம். நீங்கள் இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வேறு எதுவும் வீடியோ வேணுன்னா கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ.